ஹே கைஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் நம்ம வந்து ரமதான் விலாகு போடணும்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தது அதுக்கப்புறம் துபாயில் புரட்டி போட்ட மழையோட காரணத்தால் பலவேறுபட்ட நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருந்தது அதனால் வீடியோவுக்கு பெரிய லாங் லாங்காக போட்டிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து அது எடுத்து வச்சுருந்த வீடியோ எல்லாத்தையுமே போட்டு நான் ஒரு ஒரே வீடியோவாக போட்டுட்டேன் கொஞ்சம் லாங்காக இருக்கும் போர் அடித்தா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் எனக்கு இதை பற்றி சொல்ல முடியும் இதில் எல்லா விதமான இந்த டோட்டலாக ஒரு ரெண்டு வாரத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து ஸ்டார்டிங் எதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா பெருநாளைக்கு முந்தின நாள் அதாவது நோம்போட கடைசி பா அத்தியாயத்தில் இருக்கிற மாதிரி நோம்பு டைமில் பெருநாளைக்காக வீட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதே டைமிங்கில் நம்மளுக்கு நாளைக்கு பெருநாளாக இருக்குமா இல்லை அதுக்கு மறுநாள் பெருநாளாக இருக்குமாங்கிற டவுட்டு அதனால் அதுக்கு முன்கூட்டியே சரி கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு பெட்டு அதெல்லாம் எல்லாத்தையும் துவச்சி காய போட்டு எடுத்துட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டு நோன்பு டைமில் கடைசி நோம்பாக இருக்குமோ அப்படிங்கிறனால க நோம்பு கஞ்சி வீட்லேயே போட்ட சமோசா கொஞ்சமாக சலாட் மாதிரி வெள்ளரிக்காய் கொஞ்சம் உள்ளி வடை இந்த பாக்ஸ் வந்து இந்த ஸ்வீட்டு குக்கீஸ் பாக்ஸ் வந்து நம்ம ஆஃபீஸில் எல்லாருக்கும் போனஸ் போட்டுட்டு அப்படியே எல்லாருக்கும் ஒரு ஒரு பாக்ஸும் கொடுத்துட்டு அப்போ அந்த அந்த பாக்ஸில் நம்மளுக்கும் வீட்டுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுருந்தது தான் இந்த பாக்ஸு அப்புறம் ரூ அஃபாலா லெமன் புழிஞ்சு ஒரு சர்பத்தும் போட்டு வச்சுருக்கிறேன் எவ்வளோ தான் இது கடைசி நோம்பாக இருக்குமோன்னு ஒரு டவுட்டில் நாம் இந்த வீடியோ எடுத்து வச்சது அதாவது நோம்போட முப்பதாவது நா இருபத்தொம்போதாவது நாள் அன்னைக்கு அப்புறம் பார்த்தா நோன்பு பெருனா வந்து அடுத்த நாள் தான் சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டேன் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு காலையிலே சகருக்கு வெள்ளைச்சோரும் மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் பண்ணி வச்சாச்சு இது அன்னைக்கு நோம்பெல்லாம் பிடிச்ச பிறகு கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையிலேயே கடைக்கு போயாச்சு பர்ச்சேஸ்க்கு ஷாப்பிங் போயாச்சு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறுநாள் நோம்பாக தான் இருக்கும் அதில் டவுட்டே இல்லை ஏன்னா முப்பது நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு பெருநாளாக தான் இருக்கும் பர்ச்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் இந்த மண் சட்டி மட்டும் கடையில் வாங்கியிருந்தேன் புதுசாக அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இப்போ வந்து பெருநாளைக்கு வந்து கறி எல்லாமே சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வர்றது அப்பலாம் இருந்தது அதனால கறி எல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அப்புறம் அரிசி பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்ததுனால பாஸ்மதி ரைஸ் இல்லை பெருணா அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பிரியாணி தானே அதனால சும்மா சாதாரணமாக வீட்டுக்கு எப்போதும் வாங்குகிற அரிசியெலாம் காலியாக போயிடுச்சு அதனால் புழுங்கல் அரிசியும் சீரக சம்பா அரிசியும் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு பாஸ்மதி ரைஸ் இருந்ததுங்கனால வாங்கலை அதுக்கப்புறமா மற்ற போ வீட்டுக்கு தேவையான மற்ற பொருட்கள் அப்புறம் பிரியாணிக்கு தேவையான சில மசாலா எல்லாம் காலியாக போயிருந்ததெல்லாம் லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிருந்தேன் இப்போ அரிசி எல்லாம் தட்டி வச்சாச்சு போகிறதுக்கு முன்னாடியே பாட்டெல்லாம் கழுவி காய வச்சுட்டு தான் போயிருந்தேன் அது எல்லாமே காஞ்சி போயிருந்தது அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த பருப்பு அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம் கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆரஞ்சு பழம் மாம்பழம் வாழைப்பழம் அவக்கேடோ அந்த மாதிரிலாம் ஜூஸ் போடுறதுக்காகவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் கெஸ்ட்டும் வராங்க அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் நான் இனிமேல் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் கடைக்கு போய் ஜாமான் வாங்குவேன் அப்படிங்கிறதுனால தேவையான எல்லாமே வாங்கி கொண்டு வந்து வச்சாச்சு நோன்பு பிடிச்சிட்டே தான் கடைக்கும் போனது ஏன்னா கா சாய்ந்தரத்துக்கு மேலே நம்ம கடைக்கு போனால் கடையில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால காலையிலே போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாச்சு நோம்பு வச்சுட்டே கடைக்கெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்த பிறகு ரொம்ப டயர்டாக இருந்தது அதனால அன்னைக்கு நோம்பு திறக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெருசாக எதுவும் எஃபர்ட் எடுத்துக்கல அது கடைசி நோன்பு வேறு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னைக்கு காலையில் ஒரு சாப்பாடுலாம் கூட செய்ய தேவைப்படாது அப்படிங்கிறதுனால இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கடையிலையும் எதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிறதுனால இந்த வேலையவே கொஞ்சம் பெருசாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த மசாலா பாக்ஸ் எல்லாம் கழுவி காய வச்சுருந்ததுனால பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலா அப்புறம் கறியே எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் கறியை வந்து மட்டன் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் மட்டன் வந்து பிரியாணிக்கு தகுந்த மாதிரி வெட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து கடையில் கொஞ்சம் நார்மலான கூட்டமாக தான் இருந்தது ப பார்சலாக மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரில ஆனால் வெயிட் நான் கொடுத்துருந்த வெயிட் வந்து அதே க கிலோ கிடச்சிருந்தது ஆனால் வந்து கட்டிங்கை வந்து தப்பாக போட்டுட்டாங்க ரொம்ப பொடிசாக கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சிக்கன் ஓகே நார்மலாக இருந்தது அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அல்கம் காலையில் எந்திரிச்சு நாலரை மணிக்கெலாம் எந்திரிச்சி குளிச்சு முடித்து அப்புறமா தொழுகிறதுக்கு போயிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு தொழுகிறதுக்கு கூட இடம்லாம் கிடையாது ரோடு சைட்லேயே நின்று அலஹம்துல்லா நல்லபடியாக தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் சாப்பாடு செய்ய வேண்டாம் வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சென்னை ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இட்லி பூரி அந்த மாதிரி சாப்பிட போயிட்டு வந்தோம் அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதாக இருந்த கெஸ்ட்டு வந்து அன்றைக்கி வரலை அதனால தான் வந்து அன்றைக்கி வெளியில் வந்து போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு போயிட்டு வந்ததுமே கடைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்ததுமே நல்லா படுத்து தூங்கிட்டேன் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நாளைக்கு நம்ம சீக்கிரம் எந்திக்கணும் அதுவும் இல்லாமல் அத்தனை நாள் நம்ம நோன்பு வச்சுருந்தா அது ஒரு லைஃப் என்னோடய ரொட்டீனே வந்து அந்த மாதம் ஃபுல்லாக மாறி போயிருந்தது ஒழுங்கான தூக்கம்லாம் இல்லாததுனால அதுக்கப்புறம் அன்றைக்கி பெருநாள் அன்றைக்குமே காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு தொழுதுட்டுலாம் வந்த பிறகு சாப்பிட்ட பிறகு ஒரு நல்ல தூக்கத்தை போட்டுட்டு ஒரு மணிக்கு தான் சாப்பாடு செய்யவே ஆரம்பித்தேன் பாஸ்மதி ரைஸில் மட்டன் பிரியாணி போட்டுட்டு தால்ஜா சாம்பார் அதுக்கப்புறமா சிக்கன் லெக் பீஸ் வாங்கியிருந்தேன் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்வீட்டுக்கு வந்து சேமியா பாயாசம் பண்ணியிருந்தேன் இந்த சேவியா பாயசம் வந்து என் வீட்டில் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறதுனால பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா மந்தி பிரியாணிக்கு வைக்கக்கூடிய தக்காளியில் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஒரு விதமான சட்னி ப்ரிப்பரேஷன் அதையும் பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு அலஹம்துல்லாம் அன்னைக்கு முடிஞ்சுது இது மறுநாள் எடுத்த வீடியோ மறுநாள் தான் நம்ம ஊரில் அதாவது இந்தியாவில் பெருநாள் அதனால் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டு ஒன்று ஒன்றரை மணி வரைக்குமே வந்து எல்லாருக்கும் முன்னாடிலாம் வந்து ஒரு வீட்டில் லேண்ட்லைன் இருக்கும் நம்ம ஒரு ஆளுக்கு ஃபோன் அடித்தா எல்லார்டையும் நம்ம பேசலாம் ஆனால் இப்போ அப்படியா எல்லார் கையிலையும் தனித்தனியாக ஃபோனு சின்ன நண்டு வண்டுக்கு கையில் கூட தனித்தனி ஃபோன் இருக்குது அவங்கள்ட்ட பேசுறதுனா கூட நம்ம தனியாக ஃபோன் அடித்து பேச வேண்டியதாக இருந்தது எல்லார்டையும் ஆல்மோஸ்ட் அன்னைக்கு எல்லார்கிட்டையும் நம்ம பேசி முடித்தோம் ஆனால் ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா அன்றைக்கி அவங்களுக்கு பெருனான்னா நம்ம இருந்து எல்லாருக்கும் விஷ் பண்ணுறோம் ஆனால் அதே அதுக்கு முந்தின நாள் நம்மளுக்கு பெருனாங்கும் போது யாருக்குமே ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரே ஒரு மெசேஜில் மட்டும் ஈத் முபாரக் அப்படின்னு வந்துடுது அது என்னவோ தெரியல வெளிநாட்டில் இருக்கும்போது நம்ம ஊரில் இருக்கிறவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் அது வந்து இங்கே இருந்து வாழ்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஊரில் இருக்கும்போது அது என்னன்னு தெரில அது அப்படி தான் இருக்கிறாங்க எனிவே விஷ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க விஷ் பண்ணாதவங்களும் நிறைய இருக்காங்க சில சில வருத்தங்கள் மனசில் இருக்க தான் செஞ்சுது அதை அப்படியே போச்சு நாங்கள் அப்படியே போயிட்டு வெளியில் போனது போயிருந்ததுனால அதாவது பிற நாளைக்கு மறுநாளும் இங்கே லீவு தான் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஹேங்கிங் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கே இங்கே எங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன் கூட சேர்ந்து வெளியில் போயிருந்தோம் அப்போ போயிட்டு அங்கே வந்து அன்னைக்கு லீவு நாள் வேறு அப்படிங்கிறனால எல்லாருமே வெளியில் இருந்தாங்க ரோடு ஃபுல்லாக ட்ராஃபிக் போய் சேர முடியாதுங்கிறதுனால நம்ம வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு சும்மா பக்கத்துலேயே ஒரு பார்க்கு கிடச்சிது அங்கே போய் கொண்டு போயிருந்த சாப்பாடு எல்லாத்தையும் நான் போய் சாப்பி நாங்கள் எல்லோரும் போய் சாப்பிட்டுட்டு அங்கே என்னோடய ரிலேட்டிவே எங்களுக்கு சேர்த்து சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க அன்னைக்கு எனக்கு வேலையே இல்லை அவங்க கூடவே சேர்ந்து சாப்பிட்டுட்டு போயிருந்த வழியிலையே நாங்கள் கடையில் போய் சிக்கன் சார்கோல் பண்ணுறதுக்குள்ள சிக்கனை மட்டும் எல்லாம் வாங்கிட்டு ஜூஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு போய் சேர்ந்து அங்கே நம்மளுக்கு தேவையான ஒரு ஸ்பாட்டை தேர்ந்தெடுத்து அங்கே உட்காந்துட்டு நம்ம கொண்டு போன இந்த இந்த ஸ்டவ் ஒன்று இருக்கிறதுனால எங்கே போனாலும் குக் பண்ணியிருந்தது அன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு அன்னைக்கு பெருனா அன்னைக்கு காலையில் வீட்டில் வடை பஜ்ஜிலாம் போகலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தோம் ஆனால் நம்ம தான் வீட்டில் குக் பண்ணலையே அதனால் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதனால் அங்கேயே வச்சு வடை பஜ்ஜிலாம் போட்டு அந்த அது வந்து பீச்சுக்கு ஓரத்தில் தான் அப்படிங்கிறதுனால அங்கேயே உட்காந்து எல்லாம் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்டுருக்கு அப்படியே டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் டீலாம் குடிச்சிக்கிட்டு இருந்தோம் சார்கோல் போடுறதுக்கு ஒன் சைடு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த டைம்லையே மழை வந்து அப்படியே லைட் லைட்டாக தூக்க ஆரம்பிச்சுது இது வந்து ஃபுஜைரா ஏரியா அப்படிங்கிறதுனால மழை வந்து லேசாக தூத்த ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமா சரி எங்கே மழை பெருசாக வருமோன்னு நினச்சோம் ஆனால் வரல அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ ஆச்சு எல்லாரும் சாப்பிட்டா அசந்து தூங்கின மயக்கத்தில் வீட்டுக்கு ஃபோன் பேசிக்கிட்டு அப்படி ஒவ்வொருத்தர் கூட கதை பேசிக்கிட்டு பிள்ளைங்க கூட விளையாண்டுட்டு அன்னைய பொழுது நல்ல விதமாகவே போச்சு கொண்டு போன எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுட்டு ஆனால் சாப்பிட முடியாத அளவுக்கு எல்லாம் மிச்ச மீதியாச்சு அது எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டுட்டு செய்யறத செய்யாமல் இருந்தது எல்லாத்தையும் தனியாக மறுபடியும் பேக் பண்ணிவிட்டு அங்கேயிருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம் போகிற வழியிலையே சரி நம்ம எங்கே போகணுன்னு நினைச்சோமோ அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போகலாங்கிற நேரத்தில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அதனால் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம் ஏற்கனவே ரொம்ப டிலே ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டரை மணி ஆச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பித்தோம் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு காலையில் மூன்றரை மணி ஆச்சு நெக்ஸ்ட் டே வந்து எல்லாருக்கும் ஒர்க்கிங் டே அதனால் போனோடனே எந்த திங்ஸையுமே எடுத்து வைக்கல வீட்டில் அப்படி அப்படியே பரத்தி அப்படியே போட்டுட்டு நல்ல படுத்து தூங்கியாச்சு அன்னைக்கு ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வந்து மறுநாள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் எங்கள் கூட வரல ஆனால் நாங்கள் வந்து சரி அன்னைக்கு நம்ம போகலான்னு நினச்சோமே அந்த இடம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிவிட்டு வீட்டில் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலை போகிற வழியில் நம்ம வந்து கடையில் பிரியாணி வாங்கிட்டு நம்ம போய்ட்டே இருக்கலாம் சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா லேட் ஆகிரும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம் தே சாப்பாடு எதுவுமே பண்ணலை அங்கே போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு வண்டியை கிட்டத்தட்ட இங்கேருந்து கிளம்புறதுக்கு போய் சேரதுக்கு எப்படியும் ஒரு டூ ஹவர்ஸாவது ஆகும் அப்படிங்கிறது ரோடுமே வந்து போகிற வழி எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஃபுல்லாகவே பகுதி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கெல்லாம் இங்கே வந்து ஃபார்மிங் கூட பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போல் அப்புறம் வந்து இங்கே வந்து டனல்லாம் இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது வெயிலும் இன்னும் இங்கே வந்து அதிகமாக ஆரம்பிக்காததுனால வெளியில வந்து காற்று கொஞ்சம் வெயில் அப்படிங்கிற மாதிரியா இருந்தது நம்ம ஹில்ஸ் பகுதிக்கு போயிட்டு கண்டிப்பாக நேரம் ஆக ஆக வெயிலோட தன்மை வந்து நம்மளுக்கு அதிகமாக தெரியாது அப்படியே நாங்களும் போயிட்டே இருந்தோம் போகிற வழியிலலாம் நிறைய அன்றைக்கி சண்டேங்கிறதுனால ரொம்ப ஆட்களும் அங்கே போய்கிட்டு இருந்தாங்க ஏன்னா போகிற வழியிலேயே சைட்ல எல்லாம் போனவங்கெல்லாம் அங்கேயே கொஞ்சமாக நம்ம ஊர்லெலாம் நம்ம இந்த ஓ மடம் மாதிரி கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போகிற மாதிரி இடங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரியாவே இங்கே சில இடங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே வந்து போனவங்க ரொம்ப ஃபேமிலி பெரிய பெரிய ஃபேமிலியாக போனவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து பாயெல்லாம் விரித்து போட்டு உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருந்தவங்களாம் எங்களால் பார்க்க முடிஞ்சது நம்ம ஹேங்கிங் கார்டனுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது இதுக்கும் வந்து தான் கூட்டம் அதிகமாகும் ஏன்னா நம்ம வந்து ஒரு டூ த ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ ஓ கிளாக் கிட்ட ரீச் ஆகிட்டோம் காற்று ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் வந்து கீழே வண்டி பார்க்கிங்கும் போடணும் அதுக்கும் வந்து நாங்கள் இப்போ நம்ம காசு கொடுத்து தான் பார்க்கிங் போடணும் அதுவும் இல்லாமல் அங்கே ரொம்ப லைனாக கூட்டமாக நின்றதுனால நாங்கள் அப்படியே மேலே மலைக்கு மேலே நம்ம ஏற்றிட்டு அப்படியும் ஒரு ரோடு வியூ ரோடு கொடுத்துருந்தாங்க அப்படி கூடி வந்து மேலே ஏறி பார்க்கிங் கிடைக்காமல் கொஞ்சம் நேரம் நின்று நின்று எப்படியோ பார்க்கிங்கை போட்டுட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்த சாப்பாடை முதல்ல சாப்பிட்டு முடிச்சிடலாம் ஏன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் பசிக்குதுன்னு சொல்லியாச்சு நான் வரும்போதே வந்து பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் அங்கேயே சோறு முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தது அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே இருந்து இப்போ நம்ம இந்த வந்து கீழே இறங்கணும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த இடம் வந்து கீழே இறங்கணும் அதுக்கு வந்து படி கொடுத்துருப்பாங்க அந்த படி வழியாக நம்ம இறங்கணும் படி வந்து ரொம்ப சறுக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப சமதளமாகவே இருந்தது ஆனால் படியில் இறங்கும்போது எவ்வளோ தூரம் இருக்குது நம்மளால் இறங்கிக்கிட முடியுமா இறங்குறது கூட நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிறதுனால சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்தாச்சு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுனால மேலே இருந்து இப்போ நம்ம வந்து கீழே இறங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அந்த சைடுகளில் உள்ள மலைகள் வந்து அவங்க எப்படி ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இது வந்து நேச்சுரல் கிடையாது அவங்களா க்ரியேட் பண்ண ஒரு விஷயந்தான் இதுக்கு பேரே ஹேங்கிங் கார்டன் அப்படிங்கிறது தான் இந்த படி ஃபுல்லாகவே இப்படி இருக்கும் சைடில் ஃபுல்லாக அந்த உடனில் இப்படி தளம் வந்து அதை அப்படியே உடனில் அமைச்சிருப்பாங்க இந்த பக்கத்தில் வந்து கல்லால் அந்த இருக்கும் நடுவில் வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஸ்லிப் ஆகிற மாதிரி உள்ள ப கல் பகுதி வந்து ஸ்டெப்பில் கொடுக்கல ஒரு ஒரு ஸ்டெப்புமே நல்ல லென்த்தியாக இருக்கும் நடந்து போகிறதுக்கு ரொம்ப வசதியாக தான் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இந்த இடம் கண்டிப்பாக அப்போல்லாம் வந்து இது வந்து பெய்டு கிடையாது ஃப்ரீ தான் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டாங்க இப்போ தான் வந்து இதை பேயாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனாலுமே இது ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் வந்து அஞ்சு திரம்சுங்கும் போது அது ஓகே தான் ஏன்னா இவ்வளோ வேலைப்பாடு அதில் இருந்திருக்கு அப்புறமா இந்த மாதிரி படியில் இறங்க இறங்கியும் கொஞ்சம் தூரத்துக்கு சமதளமான இடங்களும் கொடுத்துருப்பாங்க நம்ம அதில் வந்து நம்ம போயிட்டு திரும்பி படியிலேருந்து இறங்கி போகிற மாதிரி இருக்கும் அப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு எந்த வழியில் நம்ம போகணுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த வழியில் நம்ம சூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு வழியாக கீழே இறங்கி வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ரொம்ப அதாவது உண்மையிலே சொல்லால் இவ்வளோ அழகாக இதை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்த சுற்றிலும் மழை தான் இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு இங்கே வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே தங்கன்னா தங்கிக்கிடலாம் ஆனால் பிபிக்யூ வசதிகள் எது மாதிரி எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் குக்கெலாம் கொண்டுட்டு வந்து குக்கெலாம் பண்ண முடியாது நல்ல வேலை நாங்கள் பெருனா அன்னைக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது இங்கே வந்து குக் பண்ணலாம் ஜார்கோல் போடலாம் அப்படின்னு ஆக்சுவலாக நல்ல வேலை நாங்கள் வேறு இடத்துக்கு மாறி போனது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டோம் அன்றைக்கி இங்கே வந்து எதுவுமே பண்ண முடியாது நம்ம கொண்டு வந்த சாப்பாடை வேணால் சாப்பிட்லாம் அவ்வளோதான் இந்த இடத்துல வச்சு அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஃபால்ஸ் செட்டப் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து தண்ணி அப்படியே விழுந்தது அப்படியே சில்வர் மாதிரி கலரில் அப்படியே அழகாக ஒயிட்டாக பால் விழுந்து தண்ணி விழுற மாதிரி ஒரு அருமையான செட்டப் ஆனால் கிட்டலாம் பார்த்தா ஒரு ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டுட்டு அந்த தண்ணி கிளீனிங்க்காக அந்த ப்ளீச்சிங் பவுடர் அந்த மாதிரிலாம் ஸ்மெல்லு கிட்டே வந்துக்கிட்டே தான் இருந்தது அந்த கிளீனிங் பர்பஸ்க்காக அவங்க பண்ணியிருப்பாங்க போல தெரியுது ஆனால் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி விழுறத பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்கணும் கூடிய ஒரு இடத்துல ஒன்றா தான் இருக்கும் யூஏ வந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் இந்த இடத்த ரொம்ப அழகான செட்டப் கொடுத்துருக்காங்க ஆனால் நடக்கணும் படியில் ஏறணுங்கிறது வந்து பெரிய டார்கெட்டு தான் கீழே இறங்கி வந்தாச்சு கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் மேலே ஏறி போகணுங்கும்போது போது பத பதச்சுது கீழே இறங்கும்போது ப்ராப்ளம் இல்லை மேலே ஏறும்போது எவ்வளோ படி இருக்கு அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியல மலை உச்சியில் இது அப்புறமா இங்கே வந்து ஒரு இடத்துல போய் உட்காரான்னு சொல்லிட்டு போயிட்டு இங்கே வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் எல்லாமே வச்சுருக்குறாங்க எங்கள் நடுவில் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருந்தது ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அது வந்து துருக்கி டைப்பில் உள்ள ஃபுட்டு அந்த மாதிரி தான் அங்கே வச்சுருக்குறாங்க ஒரு செவனப்பு சின்ன டின்னோட விலையே வந்து அப்போ ஃபிஃப்டீன் திரம்ஸ்ன்னு நினைக்கிறேன் அப்போ அதுவே காஸ்ட்லியாக இருக்குன்னா கண்டிப்பாக மற்ற எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும் நம்ம எதுவுமே கொண்டு வராத பட்சத்தில் அங்கே வந்து நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குங்கிறது தான் இதில் நான் சொல்ல வர விஷயம் அவ்வளோதான் ஃபேமிலியாக போய் ஒரே ஃபேமிலியாக போய் ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இடங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த மாதிரி அப்படி அந்த ஃபுல் இடத்துலையே சீட்டு கீழே உட்கார்ற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க இங்கே நைட்டு ஸ்டே பண்ணலாங்கிறதுனால இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே அதுக்கப்புறமா இந்த புல் தர வழியாக அப்படியே போயிட்டு வாஷ்ரூம் போயிட்டு பிள்ளைங்க விளையாடுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அந்த விளையாடுற ஸ்லோப்பு அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க என் பையனுமே வந்து அவன் வந்தது எதுக்குன்னா ஸ்கேட்டிங் விளையாடுறதுக்கு தான் அந்த ஸ்கேட்டிங்கை தூக்கிட்டு வந்துட்டு இங்கேயே விளையாட ஆரம்பித்தான் இங்கே ஸ்கேட்டிங் ஒரு தனியாக ஒரு செட்டப் இடம் கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து வீல் ஸ்கேட்டிங் அதுக்கப்புறமா போர்டில் வச்சு ஸ்லைடு பண்ணி விளையாடுவாங்களா அந்த மாதிரி ஸ்கேட்டிங்லாம் விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரியான இடங்களா வந்து பிரிச்சு பிரித்து வச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக நல்ல மெயின்டைன் பண்ணிருக்கிறாங்க ஒரு ஆளுக்கு ஃபைதிரம்ஸுங்கிறது ரொம்ப விஷயம் விஷயம்தான் இங்கே அதுக்கப்புறமா பிள்ளைங்க கூட சேர்ந்துட்டு ஸ்கேட்டிங் விளையாண்டுட்டு அங்கே வந்த பசங்கள்லாம் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு இந்த இப்படி விளையாடி இதில் மேலே இப்படி ஏறணும்னு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு அவங்களோட சேர்ந்துட்டு ஆனால் இதுக்கு முன்னாடி பழகுனதில்ல பார்த்ததில்ல ஆனாலும் அவங்களாம் ஒன்றா சேர்ந்துட்டு அந்த மாதிரிலாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டீன் சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்ட அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிது அந்த இடம் பார்க்குறதுக்கே லைட் வியூவோடு இனிமேல் பார்க்க போகிறோங்கிறதோட எதிர்பார்ப்பு என் மனசில் இருந்துகிட்டே இருந்தது இவ்வளோ நேரம் பகல் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கே இந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்தது அப்பப்போ ஜிலு ஜிலுன்னு காற்று வேற அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக அப்படியே படிப்படியாக அந்த இடம் வந்து ஒரு மாதிரி சில்வர் கலரில் மின்ன ஆரம்பிச்சிது அந்த லைட்டிங்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவனை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தோம் வா போகலாம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஸ்கேட்டிங் முடிக்கிறதுக்கு மனசே இல்லை இதில் வேற உளுக்குள்ள மனசுக்குள்ளே பயம் வேறு அப்பப்போ அங்கங்கே நின்றுக்கிட்டு என்ன புடி என்னை பிடி அப்படிங்க அவன் வர ஸ்பீடுக்கு எங்களால் பிடிக்க கூட முடியல இப்போ பாருங்கள் அந்த டோட்டலாக இருட்டாகிற இதில் இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட் அந்த நடுவில் இருக்குது அந்த லைட்டு ஒரு மாதிரி வெளிச்சமாக தெரிஞ்சது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் வந்து என்ன கலரில் வருதுங்கிறது தான் இங்கே உள்ள ஹைலைட்டே எல்லா இடமும் லைட்டு வெளித்தோம் அப்புறமா அவனை ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி வா கிளம்பலாம் ரொம்ப டைம் ஆகுது இன்னும் படி வேற ஏறணும் படி ஏறுறதுக்கும் உனக்கு தெம்பு வேணும் அதனால் வா கிளம்பு நீ விளையாண்டது போதும் ஏன்னா நிறைய வாட்டி கீழே கூப்பிடடிச்சு விழுந்துகிட்டே இருந்தான் அதனால் வா நடக்க ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ட்ரோலியில் தூக்கி போட்டு கிளம்ப ஆரம்பித்தோம் அந்த மலைப்பகுதி எல்லாமே இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு பச்சை கலரில் தெரியுது அதுக்கு அப்படியே அந்த ஃபால்ஸை பார்த்தா அப்படியே சில்வர் கலர் ப்ளூ கலரில் இங்கேருந்து பார்த்தா ப்ளூ கலர் கிட்ட போகும்போது பார்த்தா தெரியும் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் எவ்வளோரும் எல்லோரும் நல்லா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுங்கிறதுனால ஆட்கள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க இனிமேல் மேபி சில பேர் லேட் நைட்டு கிளம்பலாம் அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்குங்கனால இல்லாதவங்க கூட ஸ்டே பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ ஃபால்ஸை பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி ஒரு கலர் அவ்வளோ வியூ ரொம்ப அழகாக இருந்தது அதை பேக்ரவுண்டாக வச்சுட்டு நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தது அந்த மாதிரிலாம் பார்க்க முடியும் இந்த பாருங்கள் இது வழியாக தான் படியில் ஏறுறாங்க இது ஃபுல்லாக அந்த சைடில் உள்ள அந்த உடன் மர மரக்கட்டை கொடுத்துருப்பாங்களா அந்த ஏரியா இப்படி வளைஞ்சி 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 படி மேலே வர போகும் இப்போ நம்ம இங்கே இருந்து மேலே ஏற போகிறோம் எப்படி ஏற போகிறோங்கிறது எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இப்போ இந்த கரெக்டாக ஃபால்ஸோட அந்த சென்ட்ரு பாயிண்டில் நின்றுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நாமளும் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த இடத்த அவ்வளோ அழகாக ரசிச்சுட்டு கலர் வந்து அப்படியே சில்வர் கலரில் இருந்தது பார்க்குறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடமே ரொம்ப அழகு மனசுக்கு அவ்வளோ நிறைவு நிம்மதியாக தரும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்புறம் நம்ம படிக்கட்டில் எல்லாரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் ட்ரோலியை வேறு வேற தூக்கிட்டு போகணும் அவங்க அவங்க மாற்றி மாற்றி தூக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க என்கிட்ட தரவே இல்லை ஏன்னா நான் படி ஏறுதே ரொம்ப கஷ்டங்கிறதுனால ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் படி வந்து ரொம்ப நீளமாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம படியிலேயே ஒரு ரெண்டு ஸ்டெப்பு நடக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் தான் அடுத்த படி ஏறுற மாதிரி இருக்கும் நானும் நின்று 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 வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருந்தேன் எனக்கு அந்த ஆப்போசிட் சைடில் உள்ள மலை பகுதியில் அந்த லைட்டு வெளிச்சதுக்கு அது பச்சை கலரில் தெரியவும் இந்த பக்கம் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ நான் வந்து படிக்கிட்டு ஏறிட்டே இருக்கும்போது இப்போ வந்து பாதி தூரம் ஏறி முடித்தாச்சு கீங் அங்கேருந்து கீழே உள்ள வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்திருக்கோம் அந்த கீழே உள்ள லைட்டெல்லாம் வெளிச்சமாக குட்டி குட்டி லைட்டாக வச்சுருப்பாங்க நம்ம அந்த லைட்டை க்ராஸ் பண்ணும்போது அந்த லைட்டாக ஆன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மேலே ஏறி மூச்சு இளைக்க வந்து சேர்ந்தாச்சு ஹார்ட் பீட் ரொம்ப பயங்கரமாக இருந்தது கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம இவ்வளோ தூரத்துக்கு ஏறி வந்தோங்கிறத மலைப்பாக வியப்போட பார்த்துட்டு அங்கேருந்து நாங்களும் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அங்கேனையே தண்ணியும் வச்சுருப்பாங்க வேணால் நம்ம வாங்கிக்கலாம் அந்த பார்க்கிங் அந்த இப்போ காசு வாங்குறவங்க இடத்துல அவங்க வந்து நம்மளுக்கு தண்ணி வேணால் விற்பாங்க நம்ம வேணால் வாங்கிக்கலாம் அங்கேயிருந்து வாங்கி கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பித்தோம் இது ஒரு டனல் கொடுத்து இருந்தது அந்த டனலை நம்ம கிராஸ் பண்ண பிறகு இங்கே ஒரு லேக்கும் கூடி இருக்குது அந்த லேக்குக்கு போகலாம் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த லேக்குக்கு போய் ரீச் ஆனோம் ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது அது பக்கத்திலையே தான் ஒரு ரோடை நம்ம வந்து ரவுண்ட் அடித்தா போதும் அந்த அளவு தான் அது அங்கேருந்து உள்ள தண்ணி தான் வந்து இங்கேயும் அந்த மாதிரி அந்த செட்டப்பில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப ரா இருட்டாகிடுச்சிங்கிறதுனால கரெக்டாக தெரியல இனிமேல் வந்து இன்னொரு நாளும் நம்ம இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிவிட்டு அப்படியே கிளம்புனா அங்கேயே ஒரு பள்ளியும் குடி இருக்குது அங்கே பார்க்கிங் போட்டுட்டு அந்த லேக்கு சைடு போய் பார்க்குறதுக்காக போனோம் பசங்கள்லாம் ரொம்ப டயர்டாகிட்டாங்க படி ஏறினதுனால கால் வலிக்கு எங்களால் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு கார்லேயே உட்காந்துட்டாங்க நான் மட்டும் சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து லேக்கு மட்டும் வந்து பார்க்க வந்தோம் இங்கேயும் அதே மாதிரி தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இங்கே போட்டிங்லாம் கூட வச்சுருந்தாங்க சரி இன்னொரு நாள் வரலாம் டைம் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுனால நாங்கள் இருந்து ஜஸ்ட்டு நான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஒரு மூணு மணிக்கிட்ட சாப்பிட்டது அதுக்கப்புறம் படியை ஏறி இறங்கி இறங்கி ஏறி அப்படின்னு சொல்லணும் இறங்குறது ஈஸி ஏறுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது நல்லா மண்டையில் ஏறிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப வழியோட வழியாக பசியும் தாங்க முடியல அப்படியே போய் கேஎஃசியே போய் ஒரு மாலில் வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா வீடு போய் சேர்ந்தாச்சு மறுநாள் ஒர்க்கிங் டே திங்கக்கிழமை அன்னைக்கு எல்லாம் ஸ்கூலெல்லாம் போயிட்டு வந்த பிறகு அன்னைக்கு ஈவினிங் போல் மழை வந்து நெக்ஸ்ட் டே இருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து மெசேஜ் வந்ததுனால ஸ்கூல் எல்லாமே வந்து லீவ் விட்டுட்டாங்க அன்றைக்கி வந்து ஸ்கூல் இல்லை எப்படியும் வந்து அதுவும் இல்லாமல் அனௌன்ஸ்மெண்ட் எந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான மழையை வந்து சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே வந்து ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடியே ஒமான் மஸ்கெட் அந்த மாதிரி இடங்கள்லாம் ஹெவி மழை பெஞ்சிருக்கு மலைப்பகுதி அப்புறம் அபுதாபி அப்புறம் துபாய் இந்த மாதிரி இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே பொதுவாக அதிகப்படியான மழை இருக்கும் ஆனால் மெயினான இடங்கள்னு பார்த்தா மலை ஓரங்கள் அந்த மாதிரி இடங்கள்லலாம் வந்து ஹெவியான மழை பெய்யும்னு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிடிச்ச மழை சாய்ந்தரத்துக்கு மேலே தான் வந்து ஷார்ஜா சைட்லாம் மழை ஆரம்பிச்சிது துபாயிலையும் அதே மாதிரி தான் அதுக்கப்புறமா நிறைய பேரோடய நிலமை வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில்தான் போயிட்டு இருந்தது ஆஃபீஸ் போனவங்கெல்லாம் திரும்பி ரிட்டன் வருதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படியே போய் சேர்ந்தது இப்போ நம்ம ஃப்ளட்டை பற்றிலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃப்ளட்டு வந்து ஃப்ளட்டு வந்த இடங்கள் ஓகே அதுக்கப்புறம் தண்ணி வந்து வடியாத இடங்கள்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது இப்போ நம்ம வீடு சைடுகள்லாம் வந்து மழை பெஞ்சுது அந்த டைமிங்கில் தண்ணி அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா ஷார்ஜாவில் வந்து ரோலா அப்புறம் அபுதா அல்வாதா அல்கான் அல்மஜாஸ் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து தண்ணி வந்து குறையவே இல்லை அவுட்டு எல்லாராலையும் கீழே இறங்கி கூட போக முடியாதுங்கிற சூழ்நிலையில மக்கள் இருக்கிறாங்கங்கிறதுனால ஒரு டீம் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே என்னால் பார்க்க முடிஞ்சது நானும் ரீல் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்த உடனே சரி நம்மளும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நானும் போய் அதில் ஒரு வாலண்டியராக போயிட்டேன் அப்போது வந்து அங்கே உங்களால் முடிஞ்ச ஃபுட்டு உதவிகள் உங்களால் என்னென்ன பேசிக் நீட்ஸ் கொடுக்க முடியுமோ அதை வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு டே ஒன்றில் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் கேள்விப்பட்டதும் கடையில் போய் கொஞ்சம் திங்ஸை வாங்கி கொண்டு கொடுத்துட்டு நானும் அதில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு நைன் தேர்ட்டி போல் வீடு வந்து சேர்ந்தாச்சு அதுக்கப்புறம் மறுநாளும் அது கண்டினியூ ஆகுதுங்கிற மெசேஜ் எனக்கு தெரிஞ்சுது அப்போ சரி நம்மளும் வீட்டில் இருந்து எனக்கு அன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்கிறதுனால என்னால் வெளியில் அதுவும் இல்லாமல் சரௌண்டிங்கில் நிறைய கடைகள்லாம் தண்ணி தான் அதனால் எங்கே ஆர்டர் என்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணிவிட்டு சப்பாத்தியும் குருமாவும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டரை கிலோ ரெண்டே முக்கால் கிலோ கிட்டே என்கிட்ட வந்து பாஸ்மதி ரைஸ் இருந்தது அதை வச்சுட்டு நான் ஒரு வெஜிடபிள் பிரியாணி போட்டேன் குருமாவில் வந்து உருளைக்கெழங்கு பீன்ஸு அதுக்கப்புறமா சென்னா எல்லாத்தையும் போட்டு ஒரு பாத் ஒரு பெரிய பாத்திரம் நிறைய போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சப்பாத்தி சப்பாத்தி வந்து மாவு இருந்த மாவை எல்லாத்தையும் கொட்டி பிசைஞ்சிட்டேன் அதில் நான் வந்து தனியாக எனக்கு கடைக்கு போகிறதுக்கான வழிகள் இல்லை ஏன்னா அந்த பக்கம்லாம் தண்ணிங்கிறதுனால என்னால் போய் கடையில் போய் திங்ஸ் வாங்க முடியாது ஆர்டர் பண்ணாலும் எனக்கு வருமாங்கிறது எனக்கு சந்தேகம் அதனால் சரி நம்ம வீட்டில் இருந்ததை வச்சு நம்ம குக் பண்ணி கொடுத்துக்கிடலாங்கிறது தான் என்னோடய இது ஏன்னா எவ்வளோ பேர் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணதாக செய்கிறாங்க இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு ஃபுட்டுனாலும் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையை வந்து ஷார்ஜாக வந்து சந்திச்சுது கண் கூட பார்க்க முடிஞ்சுது அதனால் சரி என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்யணுங்கிறதுனால சாப்பாடு ப்ளஸ் சப்பாத்தி குருமா இவ்வளோ தான் என்னால் பண்ண முடிஞ்சது இதுவே என்னையை பொறுத்த மட்டும் இல்லை எனக்கு இது ஒரு பெரிய விஷயமாக தான் நான் நினைக்க முடியும் ஏன்னா ஒத்தையில் இருந்து செய்கிறது எனக்கு வந்து சாப்பாடு செய்கிறது கூட பெரிய விஷயமாக போகலை எனக்கு வந்து பார்சல் போடுறது பெரிய டார்கெட்டாக போச்சு அதுக்கப்புறம் சப்பாத்தி நானும் இருந்த மாவெல்லாம் குழச்சிட்டேன் போடுறேன் 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 போயிட்டே இருக்குது கிட்டத்தட்ட சப்பாத்தியை நான் எண்ணி பார்த்தேன் எழுபத்தஞ்சி சப்பாத்தி அதில் வந்து பிள்ளைங்களும் என் கூட வந்து பார்சல் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க நானும் வீட்டில் அதுக்கு தனியாக சமைக்க முடியாதுங்கிறதுனால அதுலேருந்து பிள்ளைங்கள ஒரு ரெண்டு சப்பாத்தி எடுத்து கொடுத்தோம்னா அது ஒரு எழுபது சப்பாத்தி மட்டும் என்னால் பார்சல் போட முடிஞ்சுது அதுலேயும் நான் நினச்சது என்ன அப்படின்னா அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்க கலெக்ட் பண்ணும்போது ரொம்ப அதிகமாலாம் வரலை ஓரளவு ஓரளவு ஃபுட்டோ மற்ற திங்ஸு க்ரோசரி ஐட்டம்லாம் வந்து கலெக்ட் ஆச்சு அதை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்சலில் போட்டு எல்லாேருக்கும் செப்பரேட்டாக ஏன்னா கொடுக்குறவங்க வந்து ஒரு பார்சல் பார்சலாக வரவங்க கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு ஃபோ ஒரு சாப்பாடு பார்சல் நாங்கள் பண்ணியே கொடுத்துருவாங்க அங்கே கடையிலேருந்து வருது அந்த பார்சல் கூட ஒரு ஆப்பிளோ இல்லை ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்ததுன்னா ஃப்ரூட்ஸு அது கூட இல்லைன்னா குக் பூஸு பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது உள்ளே போட்டுட்டு மஸ்ட்டு வந்து தண்ணி தான் தண்ணி வந்து ரொம்ப சங்கடமாகி போச்சு ஷார்ஜால அந்த மாதிரி இடங்கள் எல்லாருக்குமே என்ன ஆச்சுன்னா கரண்ட் கிடையாது கரண்ட் இல்லாமல் போனதுனால தண்ணிக்கு பிரச்சனை ஆகிட்டு அப்படிங்கிறதுனால தண்ணி தான் மெயினாக தேவைப்பட்டிருக்கும் மற்றபடி கூட ஃபுட்டு கூட வீட்டில் ஏதாவது செஞ்சு சாப்பிட்ற மாதிரியாக அமைஞ் அவங்களுக்கு பண்ணியிருப்பாங்க ஆனால் சா தண்ணியோட இல்லாததுனால அதுவும் இல்லாமல் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டவங்க கிடையாது இல்லையா எல்லாருமே நல்லா இருந்தவங்க திடீர்னு ஃப்ளட்டு அப்படிங்கும்போது எல்லோரும் எதிர்பார்க்கல ஃப்ளட்டு வந்தாலும் மழை வந்தாலும் அது போயிடும் இங்கே எல்லாம் சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஆனால் இது என்ன அப்படின்னா தண்ணி வந்து எவ்வளோ எடுத்தாலும் எடுக்க எடுக்க குறையாத சில இடங்கள் வந்து இருந்துகிட்டே இருந்தது அதனால அப்படி போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் நானும் வந்து எல்லாம் குக் பண்ணி முடித்தேன் ரெண்டு மணி நேரத்தில் குக் பண்ணி முடிச்சிட்டேன் பார்சல் போடுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆச்சு ஒன்றரை மணி நேரம் கிட்டே ஆகிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக பார்சல் எடுத்துகிட்டு இந்த பார்சல் போடும்போது இதை வந்து நம்ம ஒழுங்காக பேக் பண்ணலை அப்படின்னா நசுங்கி சாப்பாடெல்லாம் கீழே கொட்டி போய் சேரவங்களுக்கு ஒழுங்காக போய் சேராமல் போயிடுமோ அப்படிங்கிறனால நான் நல்ல விதமாகவே எல்லாத்தையும் கொஞ்சம் பக்குவமாகவே பார்சல் போட்டு போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் ஐயோ சப்போர்ட்டு ஹியூஜ் சப்போர்ட்டு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஹியூஜ் சப்போர்ட்டுன்னு தான் சொல்லணும் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க இது வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மூலமாக தான் இது வந்து நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இது ஒரு மலையாளிஸ் நிறைய பேர் சேர்ந்து அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்க வந்து மெசேஜஸை வந்து பாஸ் பண்ண பாஸ் பண்ண நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு நாலு பேரோட ஆரம்பித்த இந்த பயணம் வந்து அப்புறம் பார்த்தா நாலு நாற்பதான மாதிரி அவ்வளோ பேர் சேர்ந்து இணைஞ்சி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் வாலண்டியர்ஸ் அவ்வளோ பேர் இருந்தாங்க கேர்ள்ஸ் எல்லாம் அதாவது லேடிஸ் எல்லாம் சேர்ந்துட்டு பேக்கிங்கில் ஹெல்ப் பண்ண பண்ண ஜென்ஸ் எல்லாம் வந்து வண்டியை அரேஞ்ச் பண்ணிவிட்டு வண்டி ஒவ்வொருத்தருடையும் ஹெல்ப் கேட்டு வண்டி கொண்டு வந்தவங்கெல்லாம் அவங்க கையிலேருந்து காசு போட்டு பெட்ரோல் போட்டு அவங்க அடித்தாங்க அவங்களோட வேலைகளுக்கெல்லாம் போகாமல் இதுக்கு பின்னாடி மொத்தத்தில் ஒரு ஆறு நாள் வரைக்கும் இந்த பயணம் தொடர்ந்துகிட்டே இருந்தது இப்போ நம்ம பார்த்துட்டு வெறும் ரெண்டாவது நாள் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க இது நம்ம வீட்டில் குக் பண்ணிவிட்டு இப்போ நான் கொண்டுட்டு போக போகிறேன் அந்த இடத்துக்கு இப்போ நான் என்னால் முடிஞ்சதை வந்து செஞ்சுட்டேன் முந்தின நாள் ஃப்ரைடே அன்னைக்கு என்னால் முடிஞ்சதை வாங்கி கொண்டு போய் அங்கே பார்சலாக கடையிலேயே கொடுத்து அங்கே டெலிவரி பண்ணிடுங்கன்னு சொல்லி சொல்லவும் அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டாங்க செகண்ட் டேவும் நான் அங்கே போகிற மாதிரி இருந்ததுனால சரி நம்ம வீட்லேயே கொஞ்சம் செஞ்சு கொண்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனால நான் வீட்லேயே கொஞ்சம் செஞ்சுட்டு கொண்டுட்டு போனேன் ஆனால் இது வந்து என்னோட பொறுத்த மட்டும் இல்லை எனக்கு வந்து ஒரு சின்ன உதவி தான் நான் பண்ணியிருக்கிறேன் செகண்ட் டே வந்து பார்க்க முடியாத அளவுக்கு சப்போர்ட்டு பெரிய பெரிய சொல்லப்போனால் நல்லாரா ஐடி அந்த மாதிரி இடத்துலேருந்து தோசை மாவு பூரி கோதுமை சப்பாத்தி பரோட்டா அப்புறம் கிச்சன் அப்புறம் ரெஸ்டாரண்ட்லேருந்து எல்லாம் எல்லோரும் எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்குள்ளே ஹியூஜ் ஹியூஜ் அமௌ கவுண்டிங்கில் சொல்லணும் அந்த அளவுக்கு சாப்பாடு பார்சல் வந்துகிட்டே இருந்தது அதை வந்து நம்ம தனித்தனி கவரில் பேக் பண்ணி பேக் பண்ணி வைக்க வைக்க அவங்க எடுத்துகிட்டு போய் அந்தந்த இடங்களுக்கு அவங்க போன கஷ்டங்கள்லாம் சொல்லவே முடியாது அவ்வளோ நல்ல முறையில் அவங்க ரீச் பண்ணியிருக்கிறாங்க தேவைப்படுறவங்களுக்கும் நம்பர்ஸ் கொடுக்க போய் அவங்க எல்லோரும் காண்டாக்ட் பண்ணுறாங்க காண்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த தேவை இருக்குது கொஞ்சம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் சில பேர்லாம் வந்து நாங்கள் கேஷ் அனுப்பிடுறோம் எங்களுக்கு இந்த உதவியை பண்ணுங்கன்னு இது கேஷ் முறையில் யாருக்குமே பண்ணுறதில்ல ஃப்ரீயாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ் வாங்கிட்டு அந்த இடங்களுக்கு அவங்க போகும்போது அவங்கள காண்டாக்ட் பண்ணி கொடுக்குறது நல்ல முறையில் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இதில் வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து அதுலேயும் கொஞ்சம் ஹியூஜ் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களால ரொம்ப பெரிய பெரிய உதவியாக பண்ண முடிஞ்சுது நாமளும் அப்பப்போ போட்டுக்கிட்டு இருந்தோம் எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு ஒரு சில கமெண்ட் வந்திருந்தது எங்கே கொடுக்கலாம் எங்கே கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்னோடய வீடியோ பார்த்தாலே தெரியும் அதில் வந்து அதில் வந்து நம்ம லொக்கேஷன் கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தா தெரியும் காண்டாக்ட் யாரை பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து கொடுத்து தான் வீடியோ போடுறதே ஆனாலும் கமெண்ட்லாம் வருது எங்கே கொடுக்கணும் என்ன எந்த இடத்துல ரீச் பண்ணுறீங்க சில நெகட்டிவ் கமெண்ட்டு இதெல்லாம் வந்து பார்க்க முடியுது தான் இருந்தது வாலண்டியராக இருந்தவங்களுக்குமே வந்து அவங்க வந்து அவ்வளோ சப்போர்ட்டு டீ கொடுக்குறது என்ன சாப்பிட்டுட்டு வேலை செய்யுங்க இருந்துகிட்டே இருக்காதிங்க கொஞ்சம் இடம் எந்திரிச்சு நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தேர்ட் டே தேர்ட் டே அன்னைக்கும் ஏழாயிரத்துக்கு மேலே அதாவது ஏழாயிரம் ஃபுட்டு மட்டும் வந்துருந்தது பார்சல் போடுறதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் குபூஸு ப்ரெட்டு ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறமா தேவையான நீட்ஸு குழந்தைங்களை வச்சுட்டு பால் பவுட்ரு பேம்பர்ஸு அப்புறம் மெடிசின் இந்த மாதிரிலாம் ஏன்னா மழை வந்து வடியாத சூழ்நிலையில் சில இடங்களில் வந்து கெட்ட தண்ணியெல்லாம் அந்த த மழை தண்ணியோட கலந்து கலரே வந்து பச்சை கலரில் மாறினதாகவும் கீழே இறங்க முடியாத சூழ்நிலைகள் அவங்களுக்கு இருக்கிறதாகவும் தண்ணி மாறினதுனால அவங்களுக்கு இப்போ கரண்டு வந்த ஃப்ளாட்லலாம் கூட இப்போ அந்த டேப் வாட்டரை யூஸ் பண்ண முடியாது ஏன்னா வந்து தண்ணியெலாம் வந்து வேறு இதெல்லாம் தண்ணி கலந்து மிக்ஸ் ஆகி வருதுனால அந்த தண்ணி யூஸ் பண்ண முடியாது தண்ணி தேவைகள் இருந்தது அதனால் இவங்க வந்து தண்ணிலாம் வந்து அவ்வளோ ஹெல்ப் கொடுத்துருந்தாங்க நிறைய நிறைய வாட்டர் சப்ளையர்ஸ் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் கொடுத்துருந்தாங்க ஆனால் ஒன்று சின்னதாக ஆரம்பித்த ஒரு கூட்டம் பெருசாக டெவலப் ஆச்சு சோஷியல் மீடியா மூலமாக அப்புறம் பார்த்தவங்க தெரிஞ்சவங்க என்னால் முடியும் என்னால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும்னு நினச்சவங்க புதுசு புதுசாக உள்ளே வந்து வந்து ஜாயின் பண்ணாங்க நம்மளோட பாட்டு அதில் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி நாள் வரைக்கும் என்னோடய பாட்டு இருந்ததுங்கிறதெல்லாம் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளையுமே வந்து என் கூ எங்கள் கூடவே நாங்களும் ஒன்றாவே சேர்ந்து அந்த ஆறு நாளுமே வந்து காலையில் போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வர சூழ்நிலைகள் அந்த மாதிரி போச்சு எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க அந்த ஃபிஃப்த்து டே அன்னைக்கு முடிச்சிடலாம் எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் இனிமேல் வந்து சரியாகும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு போகும்போது சிக்ஸ்த்து டே அன்னைக்கு மறுபடியும் ஒரு மெசேஜ் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வந்திருக்கு கொஞ்சம் திங்ஸ் வந்து கொடுக்காமல் எல்லாம் போன பிறகு கொஞ்சம் வந்து சேர்ந்துருக்கு அது ரொம்ப நாளைக்கும் கொஞ்சம் பேர் ஃபுட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இன்னும் தண்ணி வடியாத இடங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் மெசேஜஸ் வரும்போது மறுபடியும் சிக்ஸ்த்து டே அன்னைக்கு போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஒவ்வொருத்தரும் வண்டி போகிற வழியில் பிரேக் டவுன் ஆகி ஏன்னா தண்ணிக்குள்ளே வண்டி போகணுங்கிறது சும்மா சாதாரண விஷயம் இல்லையா அதுக்கு தகுந்தாப்பில் வண்டி இருந்தால் தான் போக முடியும் அந்த மாதிரி இடத்துக்கு வண்டி தேவைப்படுதுங்கிறத அவங்க சோஷியல் மீடியா மூலமாகவே அவங்க சொல்ல அந்த மாதிரி வண்டி வச்சுருக்கவங்க அவங்கள தேடி வர அதுக்கப்புறம் அது அதுக்கெல்லாம் அவங்களே கூட வந்து ஹெல்ப் பண்ணி துபாய்னா லக்ஸரி டூர் அடிக்கலாம் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மழை வந்து ஒரு புரட்டு புரட்டி போட்டு எடுத்து வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றி கொடுத்துட்டு போயிருக்கு ஆனாலும் மனிதநேயம் இருக்கிறதுனால க மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு என்ன என்ன செய்ய முடியுங்கிறத வந்து அந்த டீம் காட்டுச்சு அதில் நானும் ஒரு பார்ட் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அழகம் இங்கே உழைச்ச எல்லாருமே சரி ராவும் பகலும் அப்படியும் உழைச்சிருக்காங்க ஜென்ஸ் எல்லாம் வந்து மிட் நைட்டு மறு அதாவது காலை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியவங்களுக்கெல்லாம் சேர்த்துட்டு திரும்பியும் மறுநாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம செஞ்ச உதவிலாம் ஒரு ஒன்றுமே இல்லை ஒரு தூசிக்கு சமம் அவ்வளோ ஹெல்ப்பு இது வந்து இல்லை அப்படின்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க நிறைய இடங்கள் வந்து மெல்ல மெல்ல ரெக்கவர் ஆகிட்டே வருது இன்றைக்கெலாம் வந்து மழை பெஞ்சதுலேருந்து ஒரு எட்டாவது நாள் இருக்கும் இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கிறது யூஏ ஃப்ளட்டை பற்றி கலீஜ் டைமில் வந்த பேப்பரில் வந்து நியூஸ் இது நம்ம வாலண்டியராக ஹெல்ப் பண்ணியிருந்தோங்கிறதுல அதில் ஒரு மகிழ்ச்சி இதில் இருந்து இப்போ மழை பெஞ்சி முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததுங்கிறத ஒரு வீடியோவாக பெருசாக போட்டுட்டேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சோஷியல் மீடியா எவ்வளோ பவர்ஃபுல்ங்கிறது நம்ம எவ்வளோ விதத்தில் நல்ல விதமாக யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து அது நம்மளுக்கு நல்லதாகவே அமையும் நம்ம மறுபடியும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்